ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் அம்மா வந்து சோள பணியாரம் செய்ய போகிறாங்க. உரலில் சோளத்தை ஆட்டி அதுக்கப்புறம் பணியாரம் செய்ய போகிறாங்க. உரலில் ஆட்டும் போதே நமக்கு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, அது என்ன அளவு தேவை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அப்போவே சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கல் மண்ணெல்லாம் இல்லை, எல்லாம் சுத்தமாக அரிசி தான் ஊற வச்சோம். அதனால் அப்படியே போட்டு ஆட்டிக்கலாம். உரலில் தான் ஆட்டி ஆட்டி செய்வோம். இப்போல்லாம் உரல் யார் ஆட்டுறாங்க? உரலில் ஆட்டுற அளவுக்கு டைம் இல்லை. டைம் இல்லை, அது என்ன உக்காந்துட்டு வளைய மாட்டேங்குது. ஆனால் இந்த புதினா சட்னி கொத்தமல்லி சட்னிலாம் உரலில் ஆட்டினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே செய்ய முடியாதம்மா, அரிசி மாவுல கலந்தாக்க பையன் கொஞ்சம் உதிர்ந்து போற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சோண்டு அரிசி மாவும் இது பாதி அது பாதி கலந்து ஊற்றினா சூப்பராக இருக்கும். வெங்காயம் நிறைய அரிஞ்சு போடணும். வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு ரெண்டு மூணு வரமிளகா, வரமிளகா போட்டால் தான் டேஸ்ட்டு. இந்த சோள பணியாரத்தில் உங்க பாட்டி இருக்கும்போது இந்த மாவல்லியம் கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதை அரிஞ்சு போடுவாங்க, சூப்பராக இருக்கும். அது நானே சாப்பிட்டது இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், நீங்களாம் அப்பெல்லாம் இல்லை. அது என்ன இப்பெல்லாம் அந்த கிழங்கு வர்றது இல்லையா? கொல்லிமலை சைடு தான் இருக்குது, இங்கெல்லாம் எங்கே இருக்குது? அப்பெல்லாம் இருந்தது கண்ணே, அப்பெல்லாம் இருந்தது. தாத்தா கொண்டு வருவார், ஊறுகாய் போடுவாங்க மாவுளியங்கிழங்குல, அது ஒரு மாதிரி காரமாக இருக்கிற மாதிரி அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது இந்த பனையாரத்துக்குலாம் ஒரு கரண்டி மோண்டு ஊற்றி நம்ம மரவள்ளி கிழங்கு மாதிரியே இருக்குமா இல்லை எப்படி? அது இந்த பனங்கிழங்கு இருக்குது இல்லை, குச்சி குச்சியா வேறு குச்சி மாதிரியா தான் இருக்கும். குச்சி கிழங்கு? ஆமாம், குச்சி குச்சி கிழங்கு மாதிரி கூட இருக்காது. பனங்கிழங்கு பார்த்துக்கல? ஆமாம், அதே சைஸில் தான் இருக்கும். ஆனால் பனங்கிழங்கு கீழே கொஞ்சம் பெருசாகவும் ஒரு மாதிரி சன்னமாக வரும், அது ஒரே மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அப்படியே கத்தியில் கட் பண்ணி கட் பண்ணி துண்டு துண்டா ஊறுகாய் போடுவோம். அதை இது கூட போட்டு ஆட்டிடணுமா? ஆட்டக்கூடாது, நான் அந்த கிழங்கு பொடி பொடியாக தானே அரிஞ்சு போடுறாங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணி போடுற மாதிரி அதையும் அதையும் போட்டு அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க, அப்படியே ஊறி போயிருக்கோம். அதுலேயே கொஞ்சோண்டு ஒரு கரண்டி மோண்டு ஊற்றி இந்த மாவுக்கு மாவுக்கு தனியாக நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ரா மாவு இல்லைன்னா பணியாரம் வைக்கிறதுக்கு மட்டும் தனியாக மாவு எடுத்து வைக்கிறோம்ல, அதில் வந்து ஒரு கரண்டி அந்த மாவுளையும் கிழங்கு மோண்டு அதில் போட்டு கலக்கி விட்டு சுடுவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நீ இப்போ ஊற வச்சது எவ்வளோ டம்ளரு? இது இப்போ எத்தனை? அரை கிலோ, அரை கிலோ சோளம், அரை கிலோ சோளம், அரை கிலோ சோளம். அதே மாதிரி இதே அளவு வந்து அரிசி மாவும் சேர்த்திக்கணும். அரிசி மாவு நேற்றே ஆட்டி வச்சுட்டேன், சரி, அதை கலந்து அதாவது புளிச்ச மாவாக இருக்கணும். ஆமாம், இதுவும் பழையனா இப்போ ஆட்டி வச்சோம்னா நைட்டு ஒத்தறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ காலையில் ஆட்டி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு, நேரம் புளிக்க வச்சுட்டாக்க நைட்டு வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து இந்த சோளத்தை நீங்கள் நைட்டே ஊற போட்டாச்சு? நைட்டே ஊற போட்டேன். இப்போ இந்த நல்லா ஊறணும், இப்போ தான் மைதி. இப்போ இது வந்து நைட்டு ஊற போட்டு இப்போ காலையில் ஆட்டி வச்சுட்டு மறுபடியும் நைட்டுக்கு தான் செய்யணும். நைட்டுக்கு தான் பணியாரம் செய்யணும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்க எப்பவும் போல தேங்காய் சட்னி, எப்பவும் போல தேங்காய் சட்னி, தக்காளி சாம்பார், வேர்கடலை சட்னி வந்து இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். நாங்களாம் சட்னி சாம்பார் கூட தொட்டுக்க மாட்டோம், வெறும் பணியாரமே சாப்பிட்ருவோம், நல்லாயிருக்கும். அது நல்லா பச்சை மிளகா வரமிளகாலாம் போட்டு தானே செய்கிறோம். எனக்குமே சட்னிலாம் பிடிக்காது, அப்படியே சாப்பிட்றது. கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலை எதுவுமே எடுத்து போடுறதுலாம் இல்லை, அப்படியே பொடிசாக அரிஞ்சு விட்டுறது. கருவேப்பிலை மிளகாலாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க, எடுக்கிற மாதிரி அறியறதில்ல, எல்லாம் கொஞ்சம் சன்னமாக அறிஞ்சு விட்டோம்னா அப்படியே சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும்.
இது ரொம்ப நைஸா ஆட்ட தேவையில்லை, கொஞ்சம் குறுகுறுப்பாவே குறுகுறுப்பாவே எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆட்டினது நல்லா இருக்கு, வாசனையே நல்லா இருக்கு. அது சோளம்லாம் இடிச்சு போட்டு இந்த இதில் பரத்தில் போட சொல்லுவாங்களே, வெள்ளச்சோள சோறு ஆக்கி காரத்தை தவையில் அரைச்சிங்க சொல்லி, அந்த மாதிரி இருக்கு. கார சட்னி சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு. இந்த வாசனை நல்லா இருக்கு, அதுவும் இப்போ உரல்ல ஆட்டுறவும் அந்த வாசனை இன்னும் நல்லா இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இப்போ காட்டிலாம் நல்லா வேலை செஞ்சாங்க, சத்து இருந்தது. இந்த அரிசியிலாம் என்ன இருக்குது இப்போ? கரெக்டாக தான், அதுவும் பாலிஷ் பண்ணி வச்சிடுறாங்க. எந்த மாதிரி இருக்கணும் பதம்? ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தித்திர்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரியா ஆட்டியாச்சு, மஞ்சிருச்சு, வலிச்சிடலாம். இந்த அரிசி மாவு நேற்று ஆட்டி வச்சது, இப்போ இந்த சோள மாவு ஆட்டினது, இதில் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உப்பும் இதுலேயே போட்டு கரைச்சிட்டோம், ஆட்டிட்டோம், ஆட்டும் போதே உப்பு போட்டு ஆட்டியாச்சு. இப்போ இந்த பணியாரத்துக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். ஒரு அஞ்சாறு பெரிய வெங்காயமாவது தேவைப்படும். இப்போ நம்ம சோள பணியாரம் செய்யறதுக்கு இதெல்லாம் தாளிச்சு விட்டு விட்டோம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுருக்கோம். இது வதங்கிக்கிச்சு, வெங்காயத்தை போட்டுருவோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரிய வச்சுருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கிட்டோம். ஏற்கனவே மாவுக்கு வந்து ஏற்கனவே போட்டு கரைச்சி வச்சதுனால வெங்காயத்துக்கு தகுந்தது மாத்திரம் போட்டுக்கலாம். அது போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கிடும். கொத்தமல்லி இலை வந்து வதக்க வேண்டியதில்லை, அப்படியே பச்சையாகவே போட்டுக்கலாம். பச்சையாக போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். பணியாரத்துக்கு எப்போவுமே வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சிலையெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு கொஞ்சம் தண்ணியாட்டிருந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை தலையெல்லாம் போடவும் பாருங்கள், கொஞ்சம் மாவு கெட்டியாகிடுச்சு, கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் வந்து பணியாரக்கல் விட்டுட்டு கல் காஞ்ச பிறகு நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம்.
இது நார்மலாக அம்மா வந்துட்டு வெளியில் அடுப்பு பற்ற வச்சு விறகடுப்பில் தான் வந்து செய்வாங்க. ஆனால் இப்போது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் அதில் பண்ணலை. நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டவ்வில் தான் பண்ணுறோம். நான் 2.5 வருஷம் கழித்து ஊருக்கு வந்திருக்கனால என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷஸ் அம்மாவோட ஸ்பெஷல் எல்லாமே வந்து செய்ய போகிறாங்க. அது எல்லாமே நம்ம சேனலில் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த சோள பணியாரம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒன்று. இதனுடைய வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் பணியாரமும் எல்லாருக்கும் பிடிக்கும், அதை விட இந்த சோள பணியாரத்துடைய அந்த ஸ்மெல் டேஸ்ட் ரெண்டுமே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பணியாரத்துக்கு தேவையான சட்னி அரைச்சிக்கலாம். நார்மல் கடலை சட்னி தான் அரைக்கிறாங்க. நம்மளோட சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.